ஆதவன் இணையதள நேர்களுக்கு வணக்கம். இன்று வியாழக்கிழமை 21ஆம் தேதி மே மாதம் 2015ஆம் ஆண்டு. முதலில் வீரகேசரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், யாழ்ப்பாணத்தில் கலேபரம். நீதிமன்றம் போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் நடத்திய 127 பேர் கைது என்ற செய்தியை வீரகேசரி நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலையினை கண்டித்தும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கோரியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டமையினால் இயல்பான நிலை முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. படுகொலையினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணிகளும் நடத்தப்பட்டதான செய்தியை வீரகேசரி நாளேடு பிரதான செய்தியாக புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, செப்டம்பரில் புதிய அரசாங்கம் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்ட பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்றும், புதிய அரசாங்கம் செப்டம்பர் மாதத்தில் உருவாகும் எனவும், தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் இந்த வாரத்திற்குள் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை வீரகேசரி நாளேடு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை வீரகேசரி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மற்றொரு செய்தியாக, வித்யா கொலை விசாரணைக்கு சிஐடி குழு யாழ் விரைவு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. யாழ் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புங்குடுதீவு பிரதேசத்தில் உயர்தர வகுப்பு மாணவி வித்யா பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவே அந்த செய்தி வீரகேசரி நாளேட்டில் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, பொதுநலவாயத்தில் ஆலோசனை பெற்றாலும் தீர்மானங்கள் பாராளுமன்றத்திலேயே எடுக்கப்படும், சபையில் பிரதமர் அறிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் சட்ட ஆலோசனைகளை கோர உள்ளோமே தவிர முடிவுகள் இலங்கை பாராளுமன்றத்திலேயே எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று சபையில் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், குடா நாட்டில் பெரும் பதற்றம் என்ற செய்தியை தினக்குரல் நாளேடும் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. புங்குடுதீவில் மாணவி வெள்ளுறவுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து யாழ் குடா நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றதென்றே அந்த செய்தியை தினக்குரல் நாளேடும் விரிவாக வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான புகைப்படத்தையும் தினக்குரல் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மற்றொரு செய்தியாக, 100க்கும் மேற்பட்டோர் கைது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்து கலகம் விளைவித்து வீதிகளில் வன்முறைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் யாழ்ப்பாணத்தில் கைது செய்துள்ளதாகவே அந்த செய்தி தினக்குரல் நாளேட்டில் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, குற்றவாளிகளுக்கு பகிரங்க மரண தண்டனை வழங்குங்கள், சபையில் விஜயகலா ஆவேசம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. புங்குடுதீவு மாணவி பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் குடா நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையின் பின்னணியில் ஆயுத குழு ஒன்று இருப்பதாக குற்றம் சாட்டிய பிரதி அமைச்சர் விஜயகலா குற்றவாளிகளுக்கு பகிரங்கமாக மரண தண்டனையை வழங்குமாறு தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தி தினக்குரல் நாளேட்டில் பிரசுரமாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை தினக்குரல் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. மற்றொரு செய்தியாக, நீதி நிலைநிறுத்தப்படும், சட்டம் ஒழுங்கை பேண உதவுங்கள் என்று வடக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. கடத்தல் வன்புணர்வு கொலையில் ஈடுபட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என உறுதியளித்திருக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், பொதுமக்களின் கண்டன பேரணிகள் மூலம் குறிப்பிட்ட சில தரப்புகள் நன்மை பெற முயற்சித்தால் அது அபலை பெண்ணுக்கு செய்யும் பெருந்துரோகம் என குறிப்பிட்டுள்ளதாகவே அந்த செய்தி தினக்குரல் நாளேட்டில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை தினக்குரல் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, சம்பூர் காணி நீதிமன்ற இடைக்கால தடை முடிவுக்கு வந்தது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. சம்பூர் காணி விவகார வழக்கில் உயர் நீதிமன்றத்தினால் திங்கட்கிழமை வரை விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு நேற்றுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. மனுதாரர்கள் இடைக்கால தடையை நீடிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்த போதும் அதனை உயர் நீதிமன்றம் நிராகரித்து விட்டதென்றே அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், பற்றி எரிகின்றது வடக்கு, வித்யாவின் படுகொலைக்கு நீதி கோரி போராட்டம், பகிஷ்கரிப்பு, பூரண ஹர்த்தால் என்ற செய்தியை சுடரொளி நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்திகளை நாம் ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக, யாழில் பதற்ற நிலை, கூட்டமைப்புடன் பிரதமர் அவசர பேச்சு, ஹக்கீம் விஜயகலாவும் பங்கேற்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது.
புங்குடுதீவு மாணவியின் படுகொலை தொடர்பில் குடா நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சி பிரதிநிதிகளுடன் பாராளுமன்றத்தில் அவசர சந்திப்பு ஒன்றை நடத்தி சில நடவடிக்கைகளை எடுத்ததுடன் அது தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் தெளிவுபடுத்தியுள்ளதாகவே அந்த செய்தியை சுடரொளி நாளேடு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை சுடரொளி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, அரசியல் கைதிகள் குறித்த விவரப்பட்டியல் எம்மிடம் இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் தொடர்பான விவரப்பட்டியல் ஏதும் தம் வசம் கிடையாது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இல்லத்தில் நேற்று காலை ஊடக நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் நிறைவில் ஜனாதிபதியிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தியை சுடரொளி நாளேடு வெளியிட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, உள்ளக விசாரணை ஜூன் மாதம் முதல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான உள்நாட்டு பொறிமுறையின் செயற்பாடுகள் ஜூனில் நடைமுறைக்கு வரும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை சுடரொளி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இவை தவிர சுடரொளி நாளேட்டில் வெளியாகியிருந்த ஏனைய அனைத்து செய்திகளையும் நாம் மற்ற நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், செப்டம்பரில் புதிய நாடாளுமன்றம், ஜனாதிபதி மைத்ரிபால தெரிவிப்பு என்ற செய்தியை டெய்லி மிரர் நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதாவது தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான அரசமைப்பின் 20வது திருத்தம் மற்றும் அரசமைப்பு சபை ஆகியன தொடர்பில் இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்திக் கொண்ட பின்னர் தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாகவே அந்த செய்தியை டெய்லி மிரர் நாளேடு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை நாம் ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக, கோட்டபாயவிடம் 6 மணி நேரம் விசாரணை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று சுமார் 6 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்றே அந்த செய்தியை டெய்லி மிரர் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. காலை 9 மணி முதல் 3:15 மணி வரை அவர் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசேட வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை டெய்லி மிரர் நாளேடு வெளியிட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, விமலிடம் குற்ற புலனாய்வு துறையினர் விசாரணை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று விசேட விசாரணை ஒன்றை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். விமல் வீரவன்சவின் மனைவியான சசி வீரவன்சவின் சர்ச்சைக்குரிய சாதாரண மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள், அதனை பெற்றுக்கொள்ள பயன்படுத்திய இருவேறு தேசிய அடையாள அட்டைகள் தொடர்பிலேயே சுமார் 2.5 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரூவன் குணசேகர தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தி டெய்லி மிரர் நாளேட்டில் வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்கா தீபவின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், செப்டம்பரில் புதிய பாராளுமன்றம் என்ற செய்திக்கு லங்காதீபர் நாளேடும் முக்கியத்துவம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்திகளை நாம் ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். இது தவிர லங்காதீபர் நாளேட்டில் வெளியாகியுள்ள ஏனைய அனைத்து செய்திகளையும் நாம் மற்ற நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். அடுத்து வலம்புரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியினை பார்த்தால், யாழ் நீதிமன்றம் மீது தாக்குதல், கட்டுப்படுத்த திணறிய போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கலேபரம், வாகனங்கள் மீதும் கல்வீச்சு என்ற செய்தியை வலம்புரி நாளேடு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை நாம் ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக, தமிழ் மாறன் விரிவுரையாளரே பிரபல சட்டத்தரணி அல்ல, யாழ் சட்டத்தரணிகள் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. புங்குடுதீவு கூட்டு வன்புணர்வின் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினர் சார்பாக யாழ் சட்டத்தரணிகள் ஆஜராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் நேற்று இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தென்னிலங்கை வாசிகளின் சதி செயல்களால் உருவானதாக இருக்கலாம் என்றும் அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளதாகவே அந்த செய்தியை வலம்புரி நாளேடு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை வலம்புரி நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மற்றொரு செய்தியாக, எழுத்து மூல ஆவணத்தை பொய்ப்பித்த பிரதி போலீஸ் மா அதிபர் தமிழ் மாறன் மற்றும் சந்தேக நபர் யாழ் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. புங்குடுதீவு மக்களால் சுற்றி வளைக்கப்பட்டு நேற்று மதியம் 12 மணிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்ற உறுதிமொழியில் விடுவிக்கப்பட்ட தமிழ் மாறன் மற்றும் சந்தேக நபர் ஒருவரையும் நேற்று யாழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றே அந்த செய்தியை வலம்புரி நாளேடு பிரசுரித்துள்ளது. இன்றைய வலம்புரி நாளேட்டின் முதற் பக்கத்தில் யாழ்ப்பாணம் ஸ்தம்பித்துள்ளது என்ற செய்திக்கே முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது.
அடுத்து உதயன் நாளேட்டின் பிரதான செய்திகளை பார்த்தால், முடங்கியது குடாநாடு என்ற செய்திக்கே உதயன் நாளேடும் முக்கியத்துவம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களையும் உதயன் நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மற்றொரு செய்தியாக, வடக்கில் தொடர்கிறது பதட்டம், ரணில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆலோசனை என்ற செய்தியை உதய நாளேட்டில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை நாம் ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். இவை தவிர உதய நாளேட்டில் வெளியாகியுள்ள ஏனைய அனைத்து செய்திகளையும் நாம் மற்றைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக மூன்று மொழி நாளேடுகளின் பிரதான செய்திகளையும், யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியிருந்த நாளேடுகளின் பிரதான செய்திகளையும் பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளின் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.